இனிய காலை வணக்கம் மாணவர்களே, வாங்க பாடப்பகுதி பார்க்கலாம். சென்ற இரண்டு வகுப்பா நம்ம பார்த்த பாடம் இயல் நான்கிலிருந்து உரைநடை செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பின்னி பிணைந்து உள்ளது அப்படிங்கிற செய்தியை தான் பார்த்தோம். முதல் வகுப்புல நம்ம பார்த்தது மீட்டுணர்தல், மின்னணு புரட்சி, செயற்கை நுண்ணறிவு அறிமுகம், தொழில்நுட்ப வரையறைகளின் படி. அதாவது மின்னணு எவ்வளவு வேகமா, ஏன்னா மெதுவால மெதுவா தான் நமக்கு வந்திருக்கு. ஆனா நம்ம கிட்ட வளர்ச்சி ஆனது எப்படி இருக்கு, அதீத வேகம், ரொம்ப வேகமா இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு வந்து நம்ம எப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், கண்காணிப்பு கருவி அதாவது கேமரா, சமையல் பண்ண, விளையாடுறதுக்கு, சந்தையில நம்ம போய் காய்கறி கடையில போய் நம்ம எதுவும் வாங்கணும் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை, இப்படியே ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிறது. இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவை நம்ம பயன்படுத்தணும். தொழில்நுட்ப வரையறைகளின் படி அப்படின்னா செயற்கை நுண்ணறி, அதாவது அந்த செயற்கை நுண்ணறி ஒரு ரோபோ அப்படின்னா அதுக்கு நம்ம எல்லாமே என்ன ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போதான் நமக்கு அதை நம்ம கேட்கும் போது அது வேணுங்கிறத நமக்கு என்ன செய்யுது, எடுத்து கொடுக்குது. அப்போ முன்னாடியே மனிதன் என்ன செய்யணும், அதுக்கு வேணுங்கிற வசதிகளை செய்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு ஓய்வு கிடையாது, அதுக்கு டயர்னஸ் ஐயோ என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. மனிதனால செய்ய முடியாத செயலும் கிடையாது. மனிதனுக்கு கடினமா இருக்கிற செயல்களை என்ன செய்யுது, இந்த இயந்திரங்கள் வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு செஞ்சு கொடுத்துருது. அது மட்டும் இல்ல, சீனால 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனையில மனித இயந்திரங்களை பயன்படுத்தி வர மனிதர்கள்ட்ட ரிசப்ஷன்ல எப்படி கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது இது என்ன செய்யுது, நமக்கு பதில் அளிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய்நிகர் உதவியாளர், அதாவது நம்ம கால் பண்ணும்போது ஃபோன் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும், ஒரு டியூன் வரும், ஏதாவது ஒரு டியூன் நமக்கு ஏதாவது சொல்லும், நெட் இல்லை வேறொருடன் பேசி கொண்டே இருக்கிற அந்த மாதிரி நிறைய சொல்லும். அப்படி அதை சொல்லக்கூடிய நபரை தான் என்ன சொல்றோம், மெய்நிகர் உதவியாளர்னு சொல்றோம். இவங்களை என்ன சொல்றோம் அப்படின்னா நண்பர் உறவினரோட நம்ம கூட அதிகமா இப்ப இனிமேல என்ன செய்வாங்களாம், பழகுவாங்களாம். அது மட்டும் இல்ல, நமக்கு எதுவும் உடம்பு முடியலன்னா அவங்களே ஃபோன் பண்ணி என்ன செய்யறாங்க, அதை இயந்திரமே ஃபோன் பண்ணி இவருக்கு இந்த ஊசி போடலாமா அப்படின்னு இதுவே கேட்கிற நிலைமைக்கு என்ன செய்ய வரதான் போகுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு. நம்ம வீடியோ எடிட்டிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடிட்டிங் செயல அந்த மாதிரி செயல்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்கு. வாடிக்கையாளர் சேவை, அதாவது அவங்களுக்கு நம்ம எதை எது செய்யணும் போகணும், வணிகத்துக்கு, சந்தையில், வீடுகளுக்கு, படிப்புக்கெல்லாம் என்ன செய்யணும், நம்ம அந்த ரோபோக்களை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரி என்ன செய்யணும் நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை செய்யறதுக்கு நம்மளே மாதிரி ஒரு மனிதன் வேலைக்கு ஆள் வேணும் இல்லை, அப்போ வேலைக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யுது, அதிகமாகுது. ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது, கண்டிப்பாக, ஏன்னா இப்போ இருக்கிற நேரம் குறை, நேரம் வந்து அதிகமாக செலவாகுது, குறைவாக இருக்கணும், உடல் பாதிக்குது அப்படின்னா இது நமக்கு அதிகமாக பயன்படுத்தும். அடுத்தது பேப்பர் அப்படிங்கிற ரோபோ பற்றி பார்த்தோம், எங்கெங்கே பயன்படுத்தினாங்க, வீடுல வணிகத்தில் படிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, நிறையா வணிகத்துறையில் ரிசப்ஷன், அதாவது வரவேற்பாளராக நின்று வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரிலாம் என்ன செய்யுது, நம்ம அந்த ரோபோக்களை பயன்படுத்த, அந்த பெப்பர் ரோபோ தான் உலகில் முதல் முதல்ல என்ன செய்கிறாங்க, விற்பனைக்கு வந்த முதல் ஒரு ரோபோவாக இருந்திருக்கு. இது வந்து போன இரண்டு வகுப்பில் பார்த்த செய்திகள். இந்த வகுப்பில் எதிர்காலத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் இது எப்படியெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், குழந்தை ஒப்படைப்பு, அதான் நான் வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் குழந்தைங்களை பார்த்துக்க முடியல. இப்போலாம் வந்து சின்னதாக ஒரு ஹோம் மாதிரி இருக்கு, இல்லை ஆண்டிஸ் யாரையாவது ஆயம்மா இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க வேலைக்கு. இல்லையா, பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா, வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போ குழந்தைய வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம், யாருமே பார்த்துக்க முடியல அப்படின்னா என்ன, ரோபோக்கிட்ட, ஒரு இயந்திர மனிதன்கிட்ட என்ன சார், நம்மளோட குழந்தைங்கள ஒப்படைச்சிட்டு நம்ம வேலைக்கு போகிற மாதிரி. அப்போ அந்த குழந்தைங்களை வேடிக்கை காட்டி நமக்கு வேணுங்கிற பொருளை வாங்கி கொடுத்து விளையாட்டத்தை காட்டி என்ன செய்யறாங்க, அந்த ரோபோ எல்லாம் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற சுச்சுவேஷன் ஒரு காலகட்டம் வரதான் போகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களை கவனித்த, ரொம்ப வயசானவங்களை வந்து இப்போ யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் இருக்காங்க முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க, இல்லை பார்த்துக்க முடியலன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இயந்திரங்கள் என்ன செய்யுது அவங்களுக்கு, முதியவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்,
ஆனா அவங்க பேசுறத நம்ம நம்ம வந்து காது கொடுத்து கேட்க மாட்டோம். மனித இயந்திரம் என்ன, அந்த இயந்திரம் என்ன செய்யும், நீங்க என்னாலும் பேசுங்க நான் கேட்கறேன்னு நின்றுருக்கும். அப்ப அந்த வயதானவர்களை கவனிக்கிற பொறுப்பு எங்க வரப்போதான், இனி வேற காலகட்டத்துல இயந்திரங்களுக்கு வரப்போகுது. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து எல்லாமே என்ன செய்யும், செஞ்சு அவங்களுக்கு பேச்சுக்கு துணையா இருக்கிறது, அது கேட்கறதுக்கு பதில் சொல்றது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது வேலை வேணும்னா செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி செயல்கள் இனி வரும் காலத்துல என்ன செய்யும், நடக்கும் அப்படிங்கிறாங்க. கடினமான செயலை செய்தல், மனிதன் வந்து முடியாதுங்கிறது கடினம், அவனால செய்ய முடியாத கடினமான செயல். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 60 வயசு தாத்தாவுக்கு ஒரு பெரிய கல்லை தூக்கணும்னா கடினம், ஆனா பண்ணணுங்கிற வெறி மட்டும் அவர்கிட்ட இருக்கும். அப்பதான் அந்த இயந்திரத்தை உருவாக்கி அதன் மூலமா அதை தூக்க வைக்கிறாரு. அப்ப தூக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா அவர் உடல் ஒத்துழைக்கல. அப்ப கடினமான, மனிதனுக்கான கடினமான செயலை என்ன செய்யுது, இந்த இயந்திரமானது செய்யக்கூடியதா இருக்கும் இனி வரும் காலகட்டத்துல. இங்க பாருங்க, குழந்தைய கூட்டிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வேடிக்கை கட்டு வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க அந்த ரோபோ. இங்க பாருங்க, ஒரு முதியவருக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க, பேச்சு துணைக்க ஆளு, அந்த மாதிரி இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டு இங்க ஏதோ ஒரு மரம் மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப மனிதனுக்கு செய்யக்கூடிய கடினமான செயலை இது ஈஸியா செய்யுது, முதியவர்களை பார்த்துக்குது, குழந்தைகளை பார்த்துக்குது. இனி வரும் எதிர்காலத்துல இப்படி ஒரு காலகட்டத்துக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம், போக போறோம் அப்படிங்கிறாங்க. ரோபோ செய்வது என்னென்ன, ரோபோ செய்யும் விடுதி, வங்கி, அலுவலகம், மனிதன் அளிக்கும் சேவைகளை செய்து, அதாவது இந்த ரோபோ இனி வரும் காலத்துல விடுதி ஹோட்டல்ஸ் பாத்தீங்களா, 5-star hotels 3-star hotels ரிசப்ஷன்ல எல்லாம் ஆள் நின்றுட்டு இருப்பாங்க, வாங்க உங்களுக்கு என்ன வேணும், எந்த மாதிரி ரூம்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. வங்கி, பேங்க், அலுவலகம், ஆபீஸ், இந்த மூணு இடத்துலயுமே ரோபோ என்ன செய்யும், செயல்படுதான். எப்படின்னா மனிதன் அளிக்கும் சேவைகளை செய்து, மனிதன் ஏதாவது ஒரு வேலை சொன்னாலும் அது செய்யக்கூடியது. எந்த மாதிரி வேலைகள் அது செய்ய நம்ம சொல்லுவோம், சின்ன சின்ன வேலைகள் நீங்களே பாருங்க, இப்ப மொபைல கையில வச்சுட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி வேலைகள் சொல்வீங்க, எனக்கு தண்ணி வேணும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுங்க, எனக்கு பசிக்குது ஸ்நாக்ஸ் வேணும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க, பேரண்ட்டுக்கு வேலை வச்சுட்டே இருப்பீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு, எனக்கு பில்லோ எடுத்துட்டு வந்து கொடுங்க, தலகாணி வேணும் சாஞ்சிக்கிறேன், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப ரோபோக்கும் அந்த மாதிரி வேலை தான் என்ன செய்யறாங்க, கொடுக்க போறாங்க. ஏன்னா இங்க விடுதி, வங்கி, அலுவலகத்துலதான் இதை அதிகமா பயன்படுத்தப்படுறாங்க. இப்ப விடுதி அந்த ஹோட்டல் அந்த என்ன செய்வோம், நம்ம அந்த ரோபோ கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ரூம் வேணும், இந்த வசதியில வேணும், இத்தனை பேர் தங்கணும், ஃபுட்டு எந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க, அதுவும் கரெக்டா பதில் சொல்லணும். வங்கி அப்படின்னா நம்ம சந்தேகங்களை தீக்க வைக்கக்கூடியதா இருக்கு. இப்பெல்லாம் செலாம் வேணும் எங்க இருக்குன்னு தெரியாது, இல்லை அங்க இருக்கும் யாரையாவது கேட்போம், இல்ல அந்த உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க யாராவது, அவங்கள்ட்ட போய் கேட்டு அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. இப்ப இந்த ரோபோனா ரொம்ப ஈஸியா சொன்னோம்னா அதுவே எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ், அலுவலகம், சின்ன சின்ன வேலைகளை கொடுக்கலாம். இந்த மாதிரி மனிதனோட சேவைகள், அதாவது அவன் ஏதாவது ஒரு வேலை செஞ்சானா செய்யக்கூடிய ஒரு செயல்ல வந்து ரோபோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரி உரையாடுது, நம்மளோட பேசும், நம்மளோட பேசும், நம்ம போய் கேட்போம், பேங்க் கேட்டுங்க இதை பத்திர டீட்டெயில்ஸ் சொல்லுங்க எனக்கு புரியல இது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நீட்டி நிப்போம் ஒரு சின்ன ஒரு பேப்பர் வச்சுட்டு. இதுவே ரோபோ கிட்ட போய் கேட்கும் போது என்ன செய்யும், அதை நம்ம கரெக்டா சொல்லும். அதுமாரி ஹோட்டல்லையும் நம்ம ஏதாவது கேட்டோம்னா சொல்லுவோம். அப்போ உரையாடு, நம்மளோட என்ன செய்யும் அந்த இயந்திரமானது, உரையாடுது. அடுத்து ஆலோசனை வழங்குது, நமக்கு ஓகே இதை விட நம்ம சொல்லுவாங்க, இதை போய் கேட்போம், இல்லை நீங்கள் அந்த ரூம்ஸ்லாம் வேணாம் அதுக்கு இது பெட்டராக இருக்கும், ஏன்னா இதோட சேர்த்து 500 ரூபாய் கூட இல்லை 200 ரூபாய் கூட இருக்கும், அந்த மாதிரி நம்ம பேசுவோம். ஆனால் அந்த இயந்திரம் என்ன செய்யுது, ஆலோசனை சொல்லுது, இதை விட இது பெட்டராக இருக்கும், நீங்கள் வந்து பேங்க்கில் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பணம் கட்டுறதுக்கு இந்த பேங்க்கில் இப்படி போடுங்க, பணத்தை கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த மாதிரி என்ன செய்யும் ஐடியாஸ், ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு இயந்திரமாக இருக்குது. பயண ஏற்பாடு செய்தல், இது இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் குறைவு தான், ஏன்னா இது புழக்கத்தில் இருக்கிறது. நம்ம வந்து எங்கேயா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம நீ நடந்துக்கிட்டே போகும்போது இங்கே நான் போகணும், நான் காசிக்கு போகணும், எனக்கு டிக்கெட் புக் பண்ண அப்படின்னா டக்குன்னு புக் பண்ணும். அந்த மாதிரி பயணம், எங்கேயா பயணம்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு பயணம் அப்படின்னா நம்ம பயணம் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள், டிக்கெட்டை புக் பண்ண இந்த வசதியோடு வேணும், இந்த ஹோட்டலை புக் பண்ண எனக்கு அந்த ஊரில் அப்படின்னா கரெக்டாக அந்த இயந்திரம் என்ன செஞ்சிடும், அங்கங்கே கரெக்டாக பண்ணி முடிச்சிடும். தண்ணீர் கொண்டு வந்து தருவது, இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரொம்ப ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயாவது என்ன செய்வோம், யாருக்கா தண்ணி குடிக்க வேணா உடனே என்ன செய்வோம், தண்ணி கொண்டு வந்து கொடுன்னா உடனே கொண்டு வந்து நின்றுட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. குழந்தைக்கு வேடிக்கை காட்டுவது, முன்னாடியே சொன்னேன் எதிர்காலத்தில் என்ன செய்வோம்,
குழந்தையா ஒரு இயந்திர மனிதன்கிட்ட ஒப்படைச்சு நம்ம வேலைக்கு போற காலகட்டம் வரதான் போகுது. அப்ப குழந்தைக்கு என்ன சில வேடிக்கை கட்டுறதுக்கு நம்ம இவ்வளோ ஏமா உங்களுக்கு ஒரு சின்ன ரோபோ பொம்மை எடுத்து அதை கை வீசி வீசி நடக்கிற மாதிரிலாம் நம்ம கீ கொடுத்து வைப்போம். இது கூட என்னது அந்த குழந்தைக்கு ஒரு வேடிக்கை கட்ட ஒரு இயந்திரமாக தான் பயன்படுத்துகிறோம். அப்போ ரோபோ செய்யக்கூடிய செயல்கள்லாம் இது இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம். என்னென்னா விடுதி வங்கி அலுவலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய செயல்களை செய்யக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை அவங்களோட என்ன செய்யணும் உரையாடுதல் பேசுது ஆலோசனை வழங்குதல் ஐடியாஸ் கொடுக்குது இப்படி இப்படிலாம் செய்யுங்க இப்படி இப்படிலாம் செய்யுங்கன்னு என்ன செய்யுது ஐடியாஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லை நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணி தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் எடுத்துன்னு தரும். குழந்தைங்களை பத்திரமா என்ன செய்யும் வேடிக்கை காட்டி பார்த்துக்கக்கூடிய ஒரு ரோபோவாக இங்கே வளர்ந்துக்கிட்டு வரும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லணும். இங்கே பாருங்க குழந்தைய விட்டு நம்ம எதை கேட்டோம் அப்படின்னா அது எதை கேட்கறதுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். பயணிக்கும் ஊர்திகள் செயற்கை நுண்ணறிவு கொண்டு இயங்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அது என்னென்னலாம் வேலை செய்யும் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன் நம்ம காரில் போகிற அப்படின்னா நம்ம தான் ட்ரை பண்ணணும். சப்போஸ் இல்லை நான் ஓட்டலைன்னா அதுவே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஓட்டுற மாதிரி தான் இயந்திரமாக ஓட்டுற மாதிரி மகிழ் வந்து தானாக போகும் அதாவது கார் தானாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னு பின்னாடி நம்ம மட்டும் உட்காந்துருக்கோம். அது என்ன சொல்லுவோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துக்கு வந்தால் பிரேக் போகணும் இந்த சிக்னல் இருந்தால் நிற்கணும் இந்த சிக்னல் இருந்தால் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே அதுக்கு என்ன செய்கிறோம் அலர்ட் கொடுத்துறோம். அப்போ பயணிக்கும் ஊர்திகள் செயற்கை நுண்ணறிவு கொண்டு என்ன செய்ய இயங்கும் நம்ம வாகனங்களெல்லாம் என்ன செய்யணும் செயற்கை நுண்ணறிவு கொண்டு இயங்கக்கூடியதாக மட்டுமே இருக்கும். அது மட்டும் கிடையாது விபத்து குறையும் அதனால் கண்டிப்பாக. இப்போ நம்ம பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுவோம் ரோபோ பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுமா ஓட்டாது. நம்ம ஃபோன் வச்சுக்கிட்டு ஓட்டுவோம் ரோபோ ஃபோன் வச்சுட்டு ஓட்டுமா ஓட்டாது. இவ்வளோ ஏன் நம்ம வாயில் ஏதாவது சுவிங்கம் ஏதாவது தின்னுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எங்கேயா பார்த்துக்கிட்டு ஓட்டிகிட்டு போவோம் ஆனால் ரோபோ அப்படி பண்ணாது. அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போகிற வண்டி எப்படி இருக்கும் கரெக்டான ரூட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எதையும் காது கொடுத்து கேட்காம கரெக்டாக போக வேண்டிய இடத்த நம்ம வாய் திறந்து சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க அது கரெக்டாக கொண்டு போய் கே சேர்த்துடும். அப்போ விபத்து குறையும் ஏன்னா நமக்கு முன்னாடி அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அது ரூல்ஸை என்ன செய்யாது அது மீறவும் மீறாது அதனால விபத்து என்ன செய்யுமா குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை போக்குவரத்து நெரிசல் இருக்காது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோமே அங்கங்கே வண்டி நிற்கிறது ஏன்னா வண்டிக்குள்ளே ஏதாவது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு டேமேஜ் ஆச்சுன்னா உடனே அது வந்து கண்காணி அதோட கண் கவனத்துக்கு அது வந்துடும் உடனே என்ன செய்யும் அது சரி பண்ணிடும். அதனால எங்கேயாவது வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிது பெட்ரோல் இல்லாமல் நிற்கிது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய ஒரு ஒரு செயற்கை நுண்ணறிவாக மட்டும்தான் அது பயன்படணும். அப்போ நெரிசல்கள் போக்குவரத்து டிராஃபிக்னு சொல்கிறோமா அதாம்மா நெரிசல் அந்த மாதிரி டிராஃபிக் என்ன அது இருக்கவே இருக்காது. பயண நேரம் குறையும் கண்டிப்பாக. நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம வண்டி ஓட்டினா அப்போ பேக் பண்ணிடுது வண்டி நிறுத்துங்க ஒரு மரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் உட்காருங்க 15 மினிட்ஸ் உட்காருங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க சாப்பிட்டு போகலாம் சரி படுத்துட்டு போகலாம் வண்டியை நிறுத்துங்க இதுமாதிரி நிறைய வரும். அப்போ பயண நேரம் செலவு குறையினா பைசா கிடையாது நேரம் சரிங்களா. அதாவது நேரம் வந்து குறைவாக இருக்கும் நம்ம சீக்கிரமாக ஏன்னா அதுக்கு பேக் பெயின் வரும் முதுகு வலிக்கும் அதுக்கு பசிக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்கே போனோமோ கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும் அது சேர்த்துடும். எரிபொருள் மிச்சம் கண்டிப்பாக. நம்ம எரிபொருள் மிச்சம் நம்ம எங்கேயாவது பிரேக் போட்டு 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 வச்சுனோம் அந்த எரிபொருள் நமக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகும். அப்போ எரிபொருள் என்ன செய்யுது மிச்சமாகும். அடுத்து பாருங்கள் செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் எதிர்காலத்தில் ஒரு செயற்கை நுண்ணறிவு எப்படியெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். குழந்தைக்கு முதியவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் தண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளோட உரையாடுறதுக்கு போக்குவரத்துக்கு எப்படி பயன்படுதுங்கிறத பார்த்தோம். அடுத்து பாருங்கள் செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள் ஜென்ரலான செய்திகளை இப்போ நம்ம பார்க்கலாம்.